So hey, hello everyone, welcome to our channel MIV. In this video, we will see CCTV installation A to Z explanation. If you want to subscribe to our channel, click the bell icon and click the bell icon. Then we will get a notification. So let's go to the video. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake. ஃபஸ்ட் நம்ம எத்தனை கேமரா வைக்க போகிறோம், எங்கெங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் தனித்தனியாக பைப்லைன் எழுக்கணும். பைப்லைன் போடும்போது எல்லா லைனுமே ஒரே பாயிண்டில் வந்து மீட் பண்ணுற மாதிரி போடணும். அங்கே தான் நம்ம வந்து டிவிஆர் மெயின் பாக்ஸ் வைக்க போகிறோம். பைப்லைன் போட்டதுக்கப்புறம் எல்லா பாயிண்ட்டுக்குமே ஒயர் இழுக்கணும். அப்படி இழுக்கும் போது ஒரு ஒரு லைன்லேயும் ஹாஃப் மீட்டர் எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒயரை எப்படி கேமராலையும் டிவிஆர்லையும் கனெக்ட் பண்ணுறதுன்னு இந்த வழியில் லாஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம வந்து 6 சேனல் டிவிஆர் பாக்ஸ் வாங்கியிருக்கோம், 500 GB ஹார்ட் டிஸ்கோட. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு, அதுக்கப்புறம் பிஎன்சி பின்னு. இதை தான் நம்ம வந்து கேமராலையும் டிவிஆர்லையும் கனெக்ட் பண்ணுவோம். நம்ம கேமராவுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக 12 வோல்ட் பின் வாங்கியிருக்கோம். இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம வந்து கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா உள்ள ஒயரை வந்து இதில் தான் வச்சுக்க போகிறோம். இந்த பவர் சப்ளை யூனிட்டை வச்சு தான் நம்ம கேமராவுக்கு வந்து ஸ்டேபிளாக பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். ஒயரிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டிவிஆர் பாக்ஸ் வந்து சேஃப்டியாக வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டீலில் வந்து கீயோட லாக் அன்லாக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வாலெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதில் தான் நம்ம டிவிஆர் பாக்ஸை சேஃப்டியாக வைக்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் கட்டினேன். அந்த பாக்ஸ் வந்து இப்போ வந்து எந்தெந்த பாயிண்ட்டில் நம்ம கேமராவுக்கு வரமோ அங்கெல்லாம் வந்து பாக்ஸ் வந்து ஸ்டேபிளாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரெல்லாம் அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து ரோல் பண்ணி வச்சுட்டு அதில் தான் நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து 2 இன்டோர் கேமரா, 2 அவுடோர் கேமரா வாங்கியிருக்கோம் யூனிகேம்லேருந்து. அவுடோர் கேமரா பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதே நேரத்தில் வாட்டர் ப்ரூஃப்லாம் இருக்கும். இதே இன்டோர் கேமரானா நல்லா சின்னதாக காம்பாக்டாக இருக்கும். இப்போ அந்த ஒயிட் கலர் பாக்ஸோட மூடியில் வந்து நம்ம கேமரா வந்து ஸ்டேபிளாக ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. இப்போ இதை வந்து இந்த ஒயரை நம்ம வந்து அந்த டிவிஆர் போகிற லைனோட கனெக்ட் பண்ணி கேஸை வந்து மூடிடலாம். இதில் தான் நம்ம பிஎன்சி பின்னை கனெக்ட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வந்து பவர் சப்ளை பின்னு அதையும் கனெக்ட் பண்ண போகிறோம். இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இதுதான் நம்ம சிசிடிவியில் யூஸ் பண்ணுற ஒயரு. இதுக்கு மேலே அந்த ஒயிட் கலர் ஸ்லீவை வந்து ஸ்லீவ் கட்டர் வச்சு நம்ம வந்து எடுத்துடுறோம். அதில் இருக்கிற ஒயர்லேயே ஒயிட் கலரில் குண்டாக ஒரு ஒயர் இருக்கும். அந்த ஒயரை மட்டும் ஸ்லீவ் எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து சில்வரில் சின்ன சின்ன கம்பி கம்பியாக இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காப்பர் ஸ்ட்ரிப் வந்து கொஞ்சம் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. அந்த காப்பர் ஸ்ட்ரிப்பை வந்து ஸ்லீவ் எடுத்து அந்த காப்பர் ஸ்ட்ரிப் வெளில தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிஎன்சி பின் எடுத்துக்கலாம். இந்த பெயிண்டில் வந்து எல்லோ கலரில் ஒரு சின்ன பிளாஸ்டர் கொடுத்துருப்பாங்க. ப்ராடக்டிவிட்டிக்காக பின்னு டேமேஜ் ஆகுது, அப்படி அப்படியே எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அந்த ஒயிட் கலர் கேபிள் வந்து அந்த பிளாக் கலர் அந்த பின்னுக்குள்ளே விட்டு எடுத்துக்கிறோம். விட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த சில்வர் கலரு ஸ்ட்ரிப்ஸ்ல அதை வந்து இந்த பிஎன்சி பின்னோட பெண்டு மாதிரி இருக்கு லாஸ்ட்டில், அந்த பெண்டில் வந்து நம்ம சுற்றி வச்சுக்கிறோம். சில்வர் ஸ்டிப்ஸ் நல்லா டைட்டாக அதில் வந்து முடிக்கினதுக்கப்புறம் அதை வந்து பஞ்ச் பண்ணி விட்டுறோம். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், இது திரும்பி உருவிட்டு வராது. நெக்ஸ்ட் அந்த காப்பர் கேபிள் மட்டும் தனியாக இருக்கல, அந்த கேபிளை வந்து பிஎன்சி பின்னோட சென்டை வந்து ஒரு சின்ன நெட்டு வச்சு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும். அந்த பாயிண்டில் வந்து அந்த காப்பர் கேபிள் வந்து டச் ஆகிற மாதிரி வச்சு அதை வந்து டைட் பண்ணி விட்டுறணும். இப்போ வந்து நம்ம அந்த பிஎன்சி பின் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அதில் 3 ஒயர் வந்திருக்கும், க்ரீன் கலர், ரெட் கலர், பிளாக்னு இருக்கும். ரெட் அண்ட் பிளாக் வந்து பவர் சப்ளைக்காக, க்ரீன் வந்து மைக்குக்காக. மைக்கு வேணுங்கிறவங்க மைக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மைக்கு வேணாம், வெறும் வீடியோ மட்டும் இருந்தால் போதும், ஆடியோ தேவையில்லை அப்படின்னா அந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து தேவையில்லை. அதனால நான் வந்து அதை சுற்றி வச்சுட்டு அதை வந்து டேப் வச்சு ஃபில் பண்ணிடுறேன். அந்த ரெட் அண்ட் பிளாக் ஒயரை வந்து நம்ம ஸ்லீவ் எடுத்துட்டு அந்த பவர் சப்ளைக்காக ஒரு பின் வச்சுருந்தோம்மா, அந்த பின் கூட வந்து கனெக்ட் பண்ணிடுறோம்.
வாட்ஸ்அப்பில் கொண்ட பெண்ணையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம டைரெக்டாக கேமராவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கேமரா வந்து இதோட கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் கேமரா வச்சு. பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கேமரா வந்து எந்த இடத்த வந்து பார்த்துருக்கணும், எந்த இடம் அந்த கேமரா கொஞ்சம் தெரியணும் அப்படின்னு கரெக்டாக அலைன் பண்ணி வச்சிடணும். இதை கரெக்டாக கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட் சைடில் லைன் இருக்குமே அதில் வந்து கரெக்டாக பிஎன்சி பின்னை கனெக்ட் பண்ணி டிவேர் பாக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த ரெட் அண்டு பிளாக் ஒயர் இருக்கும், அதை வந்து பவர் சப்ளை யூனிட்டில் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4 சேனல் டிவிஆர் பாக்ஸு டெமோக்காக. இப்போ இதில் வந்து 4 பிஎன்சி பின் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் இருக்குது. ஹெச்டிஎம்ஐ அவுட் புட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆடியோ வீடியோக்காக தனியாக நெட் யூஸ் பண்ணி நம்ம ஆன்லைனில் சிசிடிவி எடுக்கிறதுக்காக ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது. அப்புறம் மவுஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு போர்ட் இருக்குது. அப்புறம் பவர் சப்ளைக்காக ஒரு போர்ட் இருக்குது. லாஸ்ட்டாக எல்லாமே கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அவுட் புட் கிடச்சிட்டு நம்ம டிஸ்பிளேவை கனெக்ட் பண்ணி இப்போ வந்து சிசிடிவி எப்படி ஓடிட்டுருக்குன்னு பார்க்குறோம். நம்ம 4 கேமரா ஃபிக்ஸ் பண்ணதுனால 4 ஸ்க்ரீன் நம்மளுக்கு காட்டிகிட்டுருக்கு. நான் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.